வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். இன்றைக்கி சில்ட்ரன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச எக் பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டின்னராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதே இது வந்து நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம், அதுக்கு பதிலாக மிளகுத்தூள் சேர்த்து வதக்கி கொடுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறம் சீக்கிரம் வேகிறதுக்காண்டி இந்த ரெசிபிக்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பு போடுறோம். ஏன்னா நம்ம வந்து பொரியில் ஏற்கனவே உப்பு இருக்கும், நம்ம வந்து எக்குக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் முட்டையை உடைச்சி ஊற்றிடுங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க முட்டையை. முட்டை நல்லா வேகணும். 1-2 நிமிஷம் அப்படியே விட்டீங்க அப்படின்னா முட்டை நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம முக்கியமாக ஒரு இது சேர்க்க போகிறோம், அதுதான் பொரி. நீங்கள் வந்து பொரியை தண்ணியில் போட்டு நல்லா சிக்கன் வந்து புளிஞ்சி எடுத்துருங்க, தண்ணி இல்லாமல். ஏன் தண்ணியில் போட்டு எடுத்து யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அந்த பொரியில் நிறைய தூசிகள் இருக்கும், அதனால ஒரு காரணம். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து புளிஞ்சு, அதாவது தண்ணியில் போட்டு புளிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த மசாலோடு அந்த பொரி நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பொரியை தண்ணியில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு. இந்த முட்டையோட சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க. கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக ஈஸியான ஒரு எக் பொரி ரெடி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1-5 நிமிஷம் தான் ஆகும். சில்ட்ரன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.